வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுவையில் மின்சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோ அறிமுகம் செய்து வைத்தார் முதலமைச்சர் நாராயணசாமி. வழக்கு நிலுவையில் உள்ளவருக்கு பதவி நியமனம் வழங்கியது வெட்கக்கேடானது. சண்முகம் சுப்பையா விவகாரத்தில் திருமாவளவன் காட்டம். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு. அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாராயணசாமி ஆலோசனை. நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாள். காவல்துறையினர் அணிவகுப்பு ஒத்திகை. இனி விரிவான செய்திகள். மின்சக்தியால் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோவை முதலமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் புதுச்சேரி அரசு மற்றும் ஃப்ரெஷ் ஸ்கொயர் தனியார் நிறுவனம் சார்பில் மின்சார சக்தியில் இயங்கும் புதிய மின்சார ஆட்டோக்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு ஆட்டோ ஆகியவற்றை முதலமைச்சர் நாராயணசாமி அறிமுகப்படுத்தப்பட்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஷாஜகான் மற்றும் ஃப்ரெஷ் ஸ்கொயர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிஸ்னஸ் ஆன் வீல்ஸ் அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு நடமாடும் பேட்டரி வெஹிக்கிள் பொல்யூஷன் ஃப்ரீயாக டேரெக்டாக உங்களோட வீட்டு வாசலுக்கே வந்து விற்பனை செய்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாட்டுக்கோழி, பால், அப்புறம் வந்து தேன், இந்த மாதிரி தானியங்கள், அந்த மாதிரி டேரெக்டாக வந்து உடலுக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்களை வந்து டேரெக்டாக விற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ப்ளஸ் அந்த மில்க் ஷேக் இந்த மாதிரி விஷயங்களும் அடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸும் விற்கிறோம் நாங்கள். இது வந்து டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீட்டு எல்லா பாண்டிச்சேரி ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் வரப்போகுது. பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்திய வழக்கில் தொடர்புடையவரை மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக கமிட்டி உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பது வெட்கக்கேடானது என திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவ படிப்பில் அகில இந்திய அளவில் ஓபிசி பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் அதனை இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த கோரி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் திருமாவளவன், ரவிக்குமார் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மருத்துவ கல்வியில் அகில இந்திய ஒதுக்கீடு பிரிவில் 50 விழுக்காடு ஓபிசி மாணவர்களுக்கு வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க கோரிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாகவும், மக்கள் மன்றத்தில் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் என்று காட்டிக்கொள்ளும் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள்தான் நீதிமன்றத்திற்கு எதிராகவே செயல்படுகின்றார்கள் என கூறினார். இது தொடர்பாக உடனடியாக தமிழக அரசு கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என கூறினார். மேலும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக குழுவில் சண்முகம் சுப்பையா என்பவரை உறுப்பினராக மத்திய அரசு நியமித்துள்ளதாகவும், அவர் பெண்களை இழிவுபடுத்தி துன்புறுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக கமிட்டியின் உறுப்பினராக நியமித்திருப்பதை பார்க்கும்போது மத்திய பாஜக அரசு பெண்களை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்பதை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். இதனை விசிக வன்மையாக கண்டிப்பதாகவும், இவரது நியமன ஆணையை உடனடியாக ரத்து செய்யவில்லை என்றால் இதனை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு தேவை என்று கூறி வருகிறோம். எனவே மனு தர்மத்தை காட்டி எம்மை அச்சுறுத்துவது பற்றி நான் கவலைப்படவில்லை என தெரிவித்தார். மூன்று மாத கால அவகாசத்திற்குள்ளாக இது குறித்து மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் மத்திய அரசு அதை பொருட்படுத்தவே இல்லை. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டே அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது. மேல்முறையீட்டு வழக்கில் மத்திய அரசு ஒரு அபிடவிட் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தது. அந்த மனுவில் மத்திய அரசு இது குறித்து எந்த கொள்கை முடிவையும் இன்னும் எடுக்கவில்லை. எனவே 50 விழுக்காடு மட்டுமல்ல, அவர்கள் அகில இந்திய அளவில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற 27 விழுக்காட்டை கோரினாலும் தர முடியாது என்று மறுதளித்திருக்கிறது. அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில், அந்த வாக்குமூலத்தில் அவர்களின் மனுவின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் அகில இந்திய தொகுப்பில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டது. இதற்கு முழு பொறுப்பு மோடி அரசுதான். ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் முழுமையான
அளவில் இந்துக்களை அவர் அவர்கள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஏறத்தாழ 500 மேற்பட்டவர்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. மோடி அரசு இவ்வாறு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு காரணம் அவர்கள் சமூக நீதிக்கு அடிப்படையில் எதிரானவர்கள் என்பதுதான். எனவே மக்கள் மன்றத்தில் இந்துக்களுக்கு பாதுகாவலர்கள் என்று காட்டிக்கொள்கிற பாரதிய ஜனதா சங் பரிவார் அமைப்புகள் நீதிமன்றத்திலே சமூக நீதிக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வி பயில்வதற்கு 25% இடஒதுக்கீடு வழங்குவது சம்பந்தமாக கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயத்துறை அமைச்சர் கமலக்கண்ணன், வளர்ச்சி ஆணையர் அன்பரசு, பல்கலைக்கழக துணைவேந்தர் குர்மத் சிங், உயர்கல்வித்துறை இயக்குநர், கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி காவல்துறையினரின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்கால் மாகே 7 பிராந்தியங்களில் 1954 நவம்பர் 1 பிரெஞ்சு நிர்வாகத்திடமிருந்து விடுதலை பெற்றதை கொண்டாடும் வகையில் நவம்பர் 1 விடுதலை நாள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடற்கரை சாலையில் இந்திய தேசிய கொடி ஏற்றி வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி காவல்துறையினர் அணிவகுப்பை பார்வையிடவுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இதற்காக கடற்கரை பகுதிகளில் பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநில காவல்துறை ரிசர்வ் பெட்டாலியன், NCC மற்றும் பள்ளி NSS மாணவர்கள் இந்த கொடி அணிவகுப்பில் கலந்து கொள்ள உள்ளனர். அனைத்து தரப்பினரும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் ஒத்திகை நிகழ்ச்சி காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் தலைமையில் கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பணி நியமனங்களை உடனே வழங்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் கல்வித்துறை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறையில் 7 நிரப்பப்படாமல் உள்ள தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்தை உடனே வழங்க வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு சார்பில் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்தை உடனே வழங்க வலியுறுத்தி கல்வித்துறை வாயில் முன்பு மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, கலைப்பிரிவன், மாணவர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், ஆசிரியர்கள் உட்பட சுமார் 100 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வேலை வாய்ப்பு இல்லாத மாநிலம் என்ற ஒரு பட்டியலில் முதலிடம் இருப்பதாக இப்ப செய்திகள் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், பட்டதாரி இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாத சூழ்நிலை உருவாயிருக்கு. இந்த சூழ்நிலை என்பது கண்டனத்துக்குரியது. இதற்கிடையில் முதலமைச்சர் வந்து 5000 பேருக்கு வந்து வேலை கொடுப்போம்னு சொன்னார். செய்தியை பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் மூலமாக வேலை கொடுப்போன்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அரசியல வந்து கிட்டத்தட்ட 9000 காலி பணியிடங்கள் இருக்குது. இன்றைக்கி இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பதவி மட்டும் கிட்டத்தட்ட 600 காலி பணியிடங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த பணியிடங்களை வந்து இதுவரைக்கும் நிரப்பலை. உடனடியாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பதவியை உடனடியாக நிரப்பணும். கிட்டத்தட்ட 7 காலமாக நிரப்பாமல் இருக்கக்கூடிய பதவியை நிரப்பணும். அவர்களுக்கான வயது வரம்பை கொடுக்கணும். அதே போல் மத்திய தேசிய ஆசிரியர் குழுமம் அறிவித்திருக்கக்கூடிய CTET சான்றிதழ் வந்து ஆயுள் கால சான்றிதழாக மாற்றுவதற்கான பரிந்துரை செய்யணும். புதுச்சேரியில் ஸ்டீஜி பாரம்பரிய ஸ்வீட் மற்றும் பேக்கரி திறப்பு விழா வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது.
புதுச்சேரி 45 சாலையில் ஸ்டீஜி பாரம்பரிய ஸ்வீட் மற்றும் பேக்கரி திறப்பு விழா வியாழக்கிழமை 29 காலை 9 அளவில் நடைபெறுகிறது. இங்கு புதுச்சேரியில் உள்ள மற்ற இனிப்பகங்களில் தயாரிக்கப்படும் இனிப்பு மற்றும் கார வகைகள், மேலும் இயற்கை சார்ந்த நம் பாரம்பரிய முன்னோர்களின் வழிபடி பெண்களின் பாரம்பரிய கைப்பக்குவத்தில் இயற்கை சார்ந்த பல்வேறு வகையான இனிப்புகள் காரங்கள் இங்கு தயாரிக்கப்படுகின்றன. அதுமட்டுமின்றி திறப்பு விழா சலுகையாக பல்வேறு மாறுபட்ட அணுகுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் வாடிக்கையாளர்களை கவரும் வண்ணம் இயற்கை சார்ந்த நம் பாரம்பரிய அனைத்து இனிப்பு மற்றும் காரங்கள் சலுகை விலையில் விற்கப்படுகின்றன. மேலும் தீபாவளியை முன்னிட்டு பல்வேறு புது வகையான இனிப்புகள் தயாரிக்கப்படுகிறது. வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசாக பிறந்தநாள் மற்றும் விசேஷ காலங்களில் கூப்பன் மூலம் பரிசுகள் அளிக்கப்படுகிறது. நடைமுறை வாடிக்கையாளர் நண்பர்கள் தங்களுக்கு தேவையான பிடித்தமான உணவுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு பல்வேறு புதுவிதமான இனிப்புகள் காரங்கள் கிடைக்கிறது. வாடிக்கையாளர்கள் ஸ்டீஜி இனிப்பகத்திற்கு வருகை தருமாறு அதன் நிர்வாக இயக்குநர்கள் விஷ்ணுராம் மற்றும் இளங்கோ கேட்டுக்கொண்டனர். பாட்டியம்மாவுடைய கைப்பக்குவத்தில் லேடிஸை வச்சு வீட்டு முறை, அதாவது ஹோம்மேடு முறையில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் காரங்களை நம்ம விற்பனை செய்ய பிளான் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே மிஷின் மேட் கிடையாதுங்க, எல்லாமே அட்மார்க் தரத்திலான பொருட்களை உபயோகப்படுத்தி லேடிஸை வச்சு ஹேண்ட்மேட் முறையில் தயாரிக்கிறோம். அதனால் இதில் அழகை விட ஆரோக்கியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு சில பீஸ் ஒரு சில பொருட்கள் பார்க்கும்போது இருக்கிற அழகை விட சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக உடம்புக்கு எல்லாம் தொல்லையும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக யோசித்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளத்தாலான ஸ்வீட்ஸ் ஜாஸ்தி பண்ண போகிறோம். வெள்ளம் முறுக்கு, வெள்ளம் மனோகரம், வெள்ளம் லட்டு, வெள்ளம் ஜாங்கிரி, அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது எல்லாருக்கும் கேழ்வரகு, கம்பு, திணை இது சம்பந்தமான அடை, கேழ்வரகு, தேன்குழல், ராகி முறுக்கு, ராகி ரிப்பன் பகோடா, இந்த மாதிரி ராகியான ஐட்டம்ஸு ரொம்ப முக்கியம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் வந்து லேடிஸ் தான். ஊர் சைட்லேருந்து பழைய ஒரு ஒரு 50 வயசு அம்மா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து அசஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிச்சனை செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அந்த பாரம்பரியன்றது ஆக்சுவல் பாரம்பரியமாக இங்கே டேஸ்ட் பண்ணி ஃபீல் பண்ணுவீங்க. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 102 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து பாதிப்பு எண்ணிக்கை 34,583 உயர்ந்துள்ளது என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 102 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 75 நபர்களும், காரைக்காலில் 8 நபர்களும், ஏனாமில் 8 நபர்களும், மாகேயில் 11 நபர்களும் அடங்குவர். இதுவரை 3,686 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,307 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரியில் 2 பேர் கொரோனா தொற்றால் உயிர்ந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 590 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 34,583 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த இறப்புகள் ஏதும் இல்லை. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் பொதுத்துறை, உள்ளாட்சித்துறை, தன்னாட்சி, கூட்டுறவு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி நிறுவன ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. தலைவர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பாலமோகனன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், அமைப்பு செயலாளர் மோகனகிருஷ்ணன், மேலும் நிர்வாகிகள் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கொரோனா நோய் தொற்று தடுப்பது குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் கொரோனா வைரஸ் நோய் தொற்று மேற்கொண்டு எவ்வித நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், தலைமைச் செயலாளர் அஸ்வினிகுமார், சுகாதாரத்துறை செயலாளரும் மாவட்ட ஆட்சியருமான அருண், முதலமைச்சரின் செயலர் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் மற்றும்
சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ராஜ கோபுரம் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் திருமுடவன் பள்ளி பண்டசோழநல்லூர் கிராம தேவதையும் ஏராளமானோர் குலதெய்வமாக விளங்கும் கலியுக தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் தேவஸ்தான ராஜகோபுரம் அமைக்க ஐப்பசி 3 நிலை ராஜகோபுரம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், காங்கிரஸ் துணை செயலாளர் AKD ஆறுமுகம், நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி, அசோக் சிண்டே, அறங்காவல் குழு தலைவர் பிரபாகரன், சங்கர், பழனிநாதன், புனித பழனி, முத்துலிங்கம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அபிஷேக பாக்கத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை அரசு கொறடா அனந்தராமன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டையார்பாளையம் கிராமத்திலிருந்து அபிஷேகப்பாக்கம் வரை மழைநீர் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. நீர்ப்பாசனத்துறையின் மூலம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக ஆண்டையார்பாளையம் எல்லையம்மன் கோவில் அருகிலிருந்து வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் துவக்கி வைத்தார். உடன் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் இலவச பெயர் மாற்றப்பட்ட மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையின் மூலம் இலவச மனைப்பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு பெயர் மாற்றப்பட்ட மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தின் தலைவருமான ஜெயமூர்த்தி பட்டாவினை வழங்கினார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு நிர்வாகம் பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் மின்துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நிர்வாகம் பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம், காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் கௌரவ தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் ரங்கதுரை, செல்வன், கணேசன், ராஜா, கோவிந்தராஜ் உட்பட நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கலவை கல்லூரியை தோற்றுவித்தவர் யார்? சேதுராமன் செட்டியார், திருமுடி செட்டியார், குமாரசாமி செட்டியார், சுப்புராய செட்டியார். கலவை கல்லூரியை தோற்றுவித்தவர் யார்? சேதுராமன் செட்டியார், திருமுடி செட்டியார், குமாரசாமி செட்டியார், சுப்புராய செட்டியார். இதற்கான பதில் சுப்புராய செட்டியார். புதுச்சேரி மின்துறை ஊழியர்கள் பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூனியன் பிரதேசங்களில் உள்ள மின்துறை தனியார் மயமாக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள மின்துறையை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை மீட்க கோரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் புதுச்சேரி பாஸ்போர்ட் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அறிவித்த புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் அந்த அறிவிப்பை திரும்ப பெற இந்த போராட்டத்தை நாங்கள் 5 கட்டமாக நடத்தி 6வது கட்டமாக மத்திய அரசு அலுவலகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தனியார் மயம் வந்தால் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரம், மின்துறை தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்பட போவதில்லை, பொதுமக்களுக்கு வரி 1 மடங்கு உயரும், அதுமில்லாமல் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் ரத்தாகும், சிறு வணிகர்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு நாங்கள் பொதுநல நோக்கத்தோடும் எங்களுடைய நலன்களையும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் கவர்னர் கிரண்பேடி தலைமையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இயற்கையை பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒழிக்கும் முயற்சியில்
இயற்கை ஆர்வலர் கணேஷ் கடந்த 3 ஆண்டுகளாக துணிப்பைகளை வழங்கி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் தன்னுடன் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் துணிப்பை மற்றும் முகக்கவசம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் கிரண்பேடி கலந்து கொண்டு ஊழியர் கணேஷை பாராட்டினார். மேலும் ஊழியர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். எல்லாரும் வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் வரும் ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம வாழ்வாதாரம் வந்து பாதிக்கும். அதனால எல்லாரும் துணிப்பை யூஸ் பண்ணுங்க. என்னோட சின்ன முயற்சியால நான் என்னோட சம்பளத்துல வந்து இது எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வந்து இதுல மாஸ்க் இருக்கு, உள்ள மாஸ்க் இருக்கு, அதையும் வந்து யூஸ் பண்ணுங்க. அரசு நிதி உதவி பெறும் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பாஜக தலைவர் சாமிநாதன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வேண்டும், மேலும் 7வது ஊதியக்குழு அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டும், பென்ஷன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கல்வித்துறை வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதில் பாஜக பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் மற்றும் ஆசிரியர்கள் ஊழியர்கள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள 700 மருந்தகங்களில் கொரோனா விழிப்புணர்வு நோட்டீஸ் ஓட்டும் பணியை சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் 4 பிராந்தியங்களில் உள்ள 700 மருந்தகங்களில் கொரோனா விழிப்புணர்வு நோட்டீஸ் ஓட்டும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். கொரோனா விழிப்புணர்வு தகவல்கள் அடங்கிய அறிவிப்பினை அனைத்து மருந்தகங்கள் முன்பு ஒட்ட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அருண் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் ஆகிய 4 பகுதிகளில் உள்ள 700 மருந்து கடைகள் முன்பு கொரோனா விழிப்புணர்வு அறிவிப்பு நோட்டீஸ் ஓட்டும் பணியை சுகாதாரத்துறை அதிகாரிகள் புதன்கிழமை துவக்கி வைத்தனர். ஈஸ்வரன் கோயில் வீதியில் உள்ள குகா மருந்தகத்தில் இப்பணியினை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் திருமலை சங்கர், மருந்து உரிமம் வழங்கும் அதிகாரி கார்த்திகேயன், முதுநிலை மருத்துவர் அனந்த கிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மருந்து வணிகர்கள் சங்கத்துடன் இணைந்து சுகாதாரத்துறை இந்நிகழ்ச்சி நடத்தியது. ஏழைகளுக்கு வங்கிக் கடன் மிகவும் சாத்தியமாகியுள்ளது என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தெருவோர வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் என்பது கடந்த காலங்களில் எட்டாக்கனியாகவே இருந்தது. தற்போது அவர்களது நேர்மையையும் கடின உழைப்பையும் அங்கீகரிக்கும் விதமாக கடன் உதவி திட்டத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட தெருவோர வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன் அளிக்கும் பிரதமர் சுயநிதி திட்டத்தை கடந்த June 1 பிரதமர் துவக்கி வைத்தார். இத்திட்டத்தில் பயன்பெற 25 லட்சம் தெருவோர வியாபாரிகள் மனு அளித்தனர். அதில் 12 லட்சம் பேருக்கு வங்கிக் கடன் உதவி வழங்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 3.75 லட்சம் வியாபாரிகளுக்கு கடன் தொகை வழங்கப்பட்டு உள்ளது. இதில் பயனடைந்த உத்தரப்பிரதேச வியாபாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக செவ்வாய்க்கிழமை உரையாடினார். அப்போது அவர் கூறியது, அனைவருக்கும் வங்கிக் கணக்கு என்ற ஜன்தன் திட்டம் துவங்கப்பட்ட போது பலர் கேள்வி எழுப்பினர், கேலியாக சிரித்தனர் என்றும், அந்த வங்கிக் கணக்கு தான் நாட்டின் ஏழை எளிய மக்களுக்கு தற்போது பேருதவியாக உள்ளது என்றும், பிரதமர் சுயநிதி திட்டத்தின் வாயிலாக அந்த வங்கிக் கணக்கில் தான் கடன் தொகை தெருவோர வியாபாரிகளை சென்றடைகிறது என அவர் தெரிவித்தார். அவர்கள் தங்கள் கடின உழைப்பால் கடன் தொகை சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தி வருகின்றனர் என்றும், ஏழை மக்கள் தங்கள் நேர்மை மற்றும் சுய மரியாதையில் என்றுமே சமரசம் செய்ததில்லை என்பதற்கு இதுவே சான்று எனவும் அவர் கூறினார். ஜெனீவாவில் ஜனவரி மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
சீனாவின் வூகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் வெளிப்பட்ட கொரோனா வைரஸ் உலக நாடுகளை உலுக்கி வருகிறது. வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ 10 மாதங்கள் கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை. இந்த வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் பல நிறுவனங்கள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அமெரிக்காவின் ஜான்சன் அண்ட் ஜான்ஸ் நிறுவனமும் கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் தடுப்பூசியான AD26 COVID-2S அமெரிக்காவில் ஆய்வு நடத்தப்பட்டு வரும் 4வது தடுப்பூசியாகும். கடந்த மாத இறுதியில் முதற்கட்ட பரிசோதனை வெற்றிகரமாக முடிந்த நிலையில் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட தன்னார்வலர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதையடுத்து 2வது கட்ட பரிசோதனை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தெரிவித்தது. இந்த நிலையில் ஜனவரி முதல் கொரோனா தடுப்பூசி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் பொது சுகாதார ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை தலைவர் ருக்ஷாண்ட்ரா ட்ராகியா அக்லி தங்கள் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி அவசரகால பயன்பாட்டிற்காக வரும் ஜனவரி மாதத்தில் கிடைக்கும் என தெரிவித்தார். IPL தொடரின் அடுத்த சீசனில் சென்னை அணி கேப்டனாக தோனி தொடர்வார் என காசி விஸ்வநாதன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய அணி முன்னாள் கேப்டன் தோனி IPL தொடரில் சென்னை அணி கேப்டனாக உள்ளார். இந்த அணிக்காக 2010, 2011, 2018 என 3 முறை கோப்பை வென்று தந்தார். பங்கேற்ற 10 சீசன்களிலும் சென்னை அணியை அடுத்த சுற்றுக்கு அழைத்து சென்றார். முதன்முறையாக இம்முறை லீக் சுற்றுடன் சென்னை திரும்புகிறது. இதனால் அடுத்த ஆண்டு சென்னை அணிக்கு புதிய கேப்டன் வருவாரா என எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை அணி தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் கூறியது, அடுத்த IPL தொடரில் சென்னை அணி கேப்டனாக தோனி இருப்பார் என உறுதியாக நம்புகிறேன். எங்களுக்காக 3 முறை கோப்பை வென்று தந்துள்ளார். அனைத்து முறையும் அடுத்த சுற்றுக்கு சென்னை அழைத்து சென்றார். இதுவரை எந்த அணியும் நிகழ்த்தாத சாதனையே இது. லீக் சுற்றுடன் திரும்புவது இதுதான் முதன்முறை என்று அவர் கூறினார். இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். தியேட்டரில் பால்கனியில் அமர்ந்து படம் பார்ப்பது போன்று அறுவை சிகிச்சையையும் மருத்துவ மாணவர்கள் அமர்ந்து பார்க்கும் அறுவை சிகிச்சை கூடமே ஆபரேஷன் தியேட்டர் என அழைக்கப்பட்டு இன்றும் வழக்கில் இருந்து வருகிறது. 1945 எடுக்கப்பட்ட இது அரிய படம், நாம் அறிந்து கொள்ள வேண்டிய புகைப்படம். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். வழங்குபவர்கள் ஸ்ரீ தேவா கோல்மார்ட். தங்கம் 1 கிராம் 4768 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 40 காசுகள். தகதகக்கும் தங்க நகைகள் தரத்தோடு வாங்க தேவா கோல்டு மார்ட்டிற்கு வாங்க. தேவா கோல்டு மார்ட், இலக்கம் 138A பாரதி வீதி, புதுச்சேரி.